தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 15வது வாரத்தில் நாம் நின்று கொண்டு ஆண்டவரை தொழுது அவரை வணங்கி அவர் கூறக்கூடிய நல்ல வார்த்தைகளை கேட்டு நம்மை சரியான ஒரு தளத்தில் அவருக்கு உகந்த சாட்சிகளாய் மாற்ற வந்திருக்கிறோம். இறைவன்தாமே, நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த திருப்பலியினுடைய ஆசீர்வாதத்தையும் நிறை அமைதியையும் சமாதானத்தையும் இந்த நாளில் அவரோடு இணைந்து சிந்திக்கிற உங்களுக்கு தந்து எதிர்நோக்கினுடைய அபிஷேக ஆசீர்வாதத்தை உங்களுடைய இதயத்திலே வைத்து உங்களை வாழ்விக்க நாங்களும் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியினுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின்
திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வல்லப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆ மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த இறைவா தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே. முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளையச் செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 55 வசனங்கள் 10-11 முடிய. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன.
நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச் செய்யாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையெனக் கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் மாறவாரம் எம்மருங்கும் இன்னிசை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18-23 முடிய. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கும் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.
அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1-23 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
தர்மியான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையோடு நாம் கடந்து செல்லவும் சிந்திக்கவும் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளவும் இந்த நல்ல நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு திருப்பலியுமே வார்த்தையோடு இணைந்த ஒரு பலியாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு சிறப்பும் கூட. நிறைய பேர் நம்முடைய மற்ற சபையை சார்ந்தவர்கள் நம்மை குறித்து குற்றச்சாட்டுகிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த கத்தோலிக்க திரு அவையில் வார்த்தைக்கு அவர்கள் பெரிய இடம் கொடுப்பதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் ஆழமாக இந்த வழிபாட்டை உற்று பார்க்கிற பொழுது, இந்த வழிபாடு அப்படின்னா எதில் இருக்கிறது? திருப்பலியில் இருக்கிறது. திருப்பலியினுடைய அந்த முக்கியமான அந்த ஆழத்தை இரண்டாக நம்ம பிரிக்கலாம். முதலாவது வரக்கூடியது வார்த்தை, இரண்டாவது நற்கருணை. முதல்ல நற்கருணை உடைப்புக்கு முன்னதாக வருவது வார்த்தை உடைப்பு. வார்த்தையை குருவானவர் வாசித்து அதை உடைத்த பிறகுதான் நற்கருணையினுடைய உடைப்பு நடக்கிறது. ஆக நற்கருணையில் பங்கு பெற விரும்புகிற பிள்ளைகள் வார்த்தையான இந்த கிருபையிலும் வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்திலும் பங்கு பெற்றால் மட்டுமே அவர் தகுதி உள்ளவர் என்ற ஒரு நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதனால தான் நீங்கள் பாதி திருப்பலிக்கு வந்தா பூசைக்கு வந்தா நன்மை வாங்க வேண்டாம் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் இதுதான். அப்போ வார்த்தையை மதிக்காதவர்களுக்கு நற்கருணை அபிஷேகம் தேவையில்லை. அப்போ எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு புரிதலோடு இந்த வார்த்தை வழிபாடு நம்முடைய திருப்பலியிலே, அதாவது திருச்சபையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வார்த்தையினுடைய ஆழம் அது எவ்வளவு தூரம் ஆழமாக இருந்திருந்தது என்றால், இது திருப்பலி என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் வடிவமைத்த பொழுது இதிலே வார்த்தையினுடைய வடிவம் முதலில் அமைய வேண்டும் என்பதை அவர்கள் முன் வைத்திருப்பார்கள். ஆகவே இனிமேல் ஒரு பொழுதும் அறியாமையிலே கூட நாம் இதை சொல்லி நாம் ஏமாற்றி கொள்ள வேண்டாம் என்கிற உண்மையை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் முதல் நாள். ஆண்டவர் இந்த முதல் நாளில் தான் நமக்கு என்ன செய்ய, இது கடைசி நாளாக பார்க்கிறவர்கள் ஓய்வு நாளாக பார்க்கிறார்கள். இது ஓய்வெடுக்கிற நாள், இது ரெஸ்டிங் டே அப்படின்னு. ஆனால் நாம் ஆண்டவருடைய இந்த நாளை வாரத்தின் முதல் நாளாக பாவித்து இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம தியானிக்கத்தான் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளாக நமக்கு கொடுக்கப்பட்டு, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வார்த்தையை குறித்த பயணம், வார்த்தையிலே ஒரு தியானம், வார்த்தையிலே ஒரு சிந்தனை, வார்த்தையிலே உங்களுக்கான ஒரு வழிமுறை. இப்படி அந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சிக்கிற போது கண்டிப்பாக அந்த குடும்பங்கள், அந்த நபர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நிலைத்திருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த நாளினுடைய இறை வார்த்தை முதலாவது வாசகம் எசையா நூலினுள்ள 55வது அதிகாரத்திலிருந்து 2 வசனங்கள் ஆக இருந்தாலும் கூட இது மிக ஆழமான புரிதலை நமக்கு கொடுக்கிறது. கடவுள் ஒரு வார்த்தையை அனுப்புவதாக சொல்லப்படுகிறது. வார்த்தையை எதற்காக அனுப்புகிறேன் என்றால், அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாய் அது என்னிடத்திலே திரும்பி வருவதில்லை என்று இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை குறித்த ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்கிற பொழுது, மழையும் பனியும் வானத்திலிருந்து கீழே விழுந்து அது விதையை நினைத்து அதை அரும்பி விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் அளிக்கிறது என்ற ஆழமான உண்மையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு விவசாயி விதைக்கிற பொழுது அவன் விளைச்சலை பார்த்த உடனே முதலில் எதை யோசிப்பான் அப்படின்னா, விதை நெல் விதைக்கான அந்த காரியத்தை எடுத்து முதல்ல வைக்கணும். விதைக்கான கோதுமை, அவன் நல்ல கோதுமைகளை, நல்ல ஒரு அந்த காரியத்தை எல்லாம் பிரித்தெடுத்து நல்ல விதைகளை எல்லாம் எடுத்து அவன் என்ன செய்வான், விதைப்பதற்காக முதல்ல சேர்த்து வைப்பாங்க. இதுதான் ஒரு நல்ல விவசாயினுடைய அடையாளம். அதற்கு பிறகு உணவுக்கு அதை அனுப்புகிறார்கள். அப்போ பாருங்கள் எவ்வளவு ஆழமாக அந்த விதையினுடைய ஆழத்தை கடவுள் எதோடு ஒப்பிடுகிறார், அவருடைய வார்த்தைக்கு ஒப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் எசையா நூலில் சொல்லப்பட்டதை தான் நற்செய்தியில் கூட ஆண்டவர் மிக ஆழமான ஒரு அர்த்தத்தோடு பேசியிருப்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆக இந்த இரண்டுக்கும் மத்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இந்த வாசகம், எப்படி நாம் நம்மை ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எதோடு ஒப்பிடப்பட வேண்டியவையாக இருக்கிறது, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அதை வைக்கிறார். இப்போது நம்ம நற்செய்திக்குள்ளே போய் பார்க்குறோம். நற்செய்தியினுடைய ஆழத்திற்குள்ளே போய் நம்ம பார்க்கிற பொழுது இயேசு இந்த உவமையை சொன்னார். இந்த உவமை என்கிற போது இந்த உவமையினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு பல குருக்கள் விளக்கியிருப்பார்கள். உவமை என்பது ஒரு கருத்தியலை விளக்குவதற்காக அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு அழகான யுக்தி தான் இந்த உவமையை கூறுகிற ஒரு முறை.
பாரபோலே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலிருந்து தான் இந்த ஓமை என்கிற ஒரு தமிழ் வார்த்தையை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்தியலை மிக எளிதாக புரிய வைக்க, எளிய மக்களும் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை இந்த பாணி. இது ஒரு கதையை சொல்லுகிற விதமா அப்படின்னா இல்லை, இது ஒரு கருத்தியலை முன்வைக்கிற போது தங்களுடைய தளங்களில் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது எல்லா மக்களும் உணரக்கூடிய ஒரு அடையாளத்தை எடுத்து அவர்கள் அதை புரியும்படியாக பேசுவது. அப்படித்தான் இயேசு சுவாமி இந்த அருமையான அடையாளத்தை ஓமையாக அவர் கூறினார் என்று நம்முடைய வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை கேட்ட பிறகும் கூட சீடர்களுக்கு புரியவில்லை. சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது மீண்டுமாய் இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு அதை விளக்கி கூறுவதை நம்ம இரண்டாவது பகுதியாக இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இதில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்விகள் நிறைய உண்டு. இந்த கேள்விகள் விதை, இறைவார்த்தை, இப்படியெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த விதை விதைக்கப்படுவது என்பது அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் விதையாகி அவருடைய வார்த்தையை விதைத்து கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து பாருங்கள், கடவுள் ஒரு நாளும் இறங்கி வந்து அவர் தன் பணியை தானே செய்ததாக சொல்லப்படுவதில்லை. அவர் தன்னுடைய ஊழியர்களை எழுப்பி அவர்களுக்கு தன் வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு அந்த வார்த்தையின் வழியாக செயல்பட கட்டளைகளை கொடுத்து திறமைகளை கொடுத்து ஆற்றலை கொடுத்து செயலாற்றுகிறார். அப்போ வார்த்தையான தேவன் இந்த பூமியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்முடைய வேதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உதாரணமாக அல்லது ஒரு சாட்சியாக இருக்கிற தொடக்கத்திலே கூட ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஒன்றுமில்லாமையிலிருந்து நம்மை கடவுள் எப்படி படைத்தார்னா அவருடைய வார்த்தையை விடுத்து படைத்தார். அந்த வார்த்தையினுடைய வல்லமை எங்கே இருக்கிறது, அந்த விதையை போன்ற ஒரு வல்லமையோடு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லோருடைய கண்களையும் திறக்க தயாராயிருக்கிறார். இந்த விதை ஓமையில் ஆண்டவருடைய அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ பலர் என்ன செய்கிறாங்க, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, அவர்கள் காது மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறாமலும் இருக்கின்றார்கள், நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். இந்த பகுதியை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை தியானிப்பது நலம். ஏன் அப்படின்னா, நம்ம இறை வார்த்தையை கேட்டு ஒரு செவித்தினவு கொண்டவர்களாக, அதாவது எல்லாரும் பேசுகிறாங்க, யார் பேசுறது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குற ஒரு மனநிலை. இன்றைக்கி நிறைய ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் பைபிள் எடுத்துக்கிட்டு நமக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். இப்படி ப்ரீச் பண்ணுறது எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு புதுமையாக இருக்கிறது. சில புதிய காரியத்தை சொல்லுகிற போது சந்தோஷமாக இருக்கிறது, அதெல்லாம் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, யாருடைய பிரசங்கம் கேட்பதற்கு நல்லா மகிழ்ச்சியாக அப்படியே மனதை நெருடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியத்தை கேட்பதில் இன்றைக்கி மனிதர்கள் கருத்தாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அந்த மனமாற்றத்திற்கு தங்களை உட்படுத்துவதில்லை. கடவுள் இதை குறித்து தான் வேதனையோடு இந்த இடத்துல பேசுகிறேன், நீங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை, எது சரி எது தவறு, யார் பேசுவது உண்மை யார் பேசுவது பொய்யானது என்பதை கூட உணர முடியாத ஒரு வேதனைக்குள்ளே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை வைத்து கொண்டு பைபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய விவிலியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையே விஷமாக மாற்றி நம்முடைய மக்கள் மனதிலே வைப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறையா இருக்கிறது. புனிதர்களை அவமானப்படுத்துவது, தாய் மரியாளை தீமையானவர் என்பது என்கிற அடையாளத்தை கொடுத்து இந்த வேதத்தை வைத்துக்கொண்டே பேசுவது, தாய் மரியாதை புறம்பே தள்ளுங்கள் என்று சொல்லுவது கூட இதெல்லாம் அதனுடைய ஒரு பகுதியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தையே தவறான அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம், வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு சக்தியினாலே. அப்போ நீங்கள் வழிநடத்தப்படுவது ஆண்டவருடைய வார்த்தையினாலா அல்லது உலகம் தரக்கூடிய ஏதோ ஒரு மாயையினாலா, இதை நம்ம கருத்தில் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படிப்பட்ட நிலையிலே நான் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை என்னிடத்துல வந்து, ஒரு வாலிப மகன், நான் இருந்த பங்கு தளத்தை சார்ந்த ஒரு பையன், பல வருடங்களுக்கு முன்பாக நான் அந்த பங்கில் இருந்தேன். வந்து ஒரு முறை என்னை பார்க்க வந்தபொழுது கத்தோலிக்க திருச்சபையை குறித்து ஒரு கவலையான விஷயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். சில நேரத்தில் அதை குறித்து குற்றச்சாட்டுகளை எல்லாம் மேலே வைத்தார். எல்லாம் வைத்துட்டு கடைசியில் சொல்கிறார், இயேசுநாதர் சுவாமி நம்ம கிறிஸ்தவ மதத்தையே உருவாக்க வரவில்லை என்று சொல்லி எனக்கு அந்த நற்செய்தியாளர் சொன்னார். இந்த போதிக்கிறவர் தான் எனக்கு சொன்னார். அன்றிலிருந்து நான் ஒரு புதிய சிந்தனையை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன்,
இதே செய்தியை பலமுறை நான் என்னுடைய பிரசங்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன். ஏசுநாதசாமி மதத்தை உருவாக்க வரவே இல்லை, மனிதத்தை உருவாக்க வந்தார். பலமுறை சொல்லியிருக்கிறேன், அப்போல்லாம் நீ கேட்கவே இல்லை. பாருங்கள், இப்போ கேட்குறான் அந்த பையன், ஆனால் கேட்கக்கூடிய தளம் எங்கே இருக்கிறது? தவறான இடத்துல இருக்கிற. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அநேகர் பயணித்து கொண்டு தாங்கள் நினைப்பது சரி, தாங்கள் செய்வது சரி என்று போகக்கூடிய ஒரு மனநிலையில தான் ஆண்டவர் இந்த வேதனையான வார்த்தைகளை இந்த இடத்துல வைக்கிறார். அவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள், காதுகளை அவர்கள் என்ன செய்தாங்க, பொத்தி கொள்கிறார்கள், கேட்பதில்லை, கேட்க மந்தமாகி போனார்கள். இந்த மந்த நிலை இன்றைக்கி வந்து எல்லாரும் ஒரு விதமான உணர்ச்சி வசப்பட்ட செய்திகளை கேட்க விரும்புகிறார்கள், உண்மையை தேட மறுக்கிறார்கள் என்பது ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்த விரும்புகிற காரியம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் சுதாரிக்க வேண்டிய பல காரியத்திற்குள் முக்கியமான ஒரு காரியம், இந்த செவித்திணவு கொண்டவர்களாக நாம் எல்லார் பேசுவதையும் கேட்டு நாம் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்வதல்ல, ஆனால் ஆண்டவருக்குள்ளே உணர்வுள்ள பிள்ளைகளாக வார்த்தை சொல்லுகிற உண்மையை உணர்ந்து நம்மையே நாம் புடமிடுகிற, மனமாற்றத்துக்கு உட்படுத்துகிற சாட்சிகளாய் மாறத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இல்லட்டினா ஒரு கருத்தியலின்படி ஒரு பிரசங்கம், ஏன் இந்த வார்த்தை வல்லமையானது அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த வார்த்தை நமக்குள்ளே கொடுக்கப்படுகிற போது கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்று ஒன்று உண்டு என்பதை நம்ம உணர்ந்து கொள்வது, அதுதான் இந்த நாளில் நாம் உள்ளத்திலே அடிக்கோடிட்டு வைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறதா? அப்படி மாற்றத்தை உருவாக்காத ஒரு வார்த்தை எனக்குள்ளே சென்றால் செல்கிறதா என்பதை முதலில் சோதித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் கேட்குறோம், ஆனால் உள்ளே போவதில்லை. மாற்றங்கள் நிகழாத ஒரு வாழ்க்கை முறை, எனக்கு இப்படியே இருந்துட்டா போதும், ஆனால் நான் சர்ச்சுக்கு போவேன், இறைவார்த்தையை கேட்பதாக நினைத்து கொண்டு கேட்பேன், ஆனால் கேட்பதில்லை. நான் கோயிலுக்குள்ளே நிற்பேன், அவமானத்தை கடவுளுக்கு தருவேன், மீண்டும் வீட்டுக்கு போவேன், வாழ்வேன், திரும்பி வருவேன். இது இந்த வாழ்க்கை முறை ஒரு பக்தி மார்க்கம். ஆண்டவர் ஒரு பக்தனாக இருக்க நம்மை அழைக்கவில்லை பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்கிறார், டிவோட்டிஸ், நீ டிவோட்டியாக இருக்கிற அந்த நிலையிலிருந்து டிசைபிளாக மாறு. ட்ராவலிங் ஃப்ரம் டிவோட்டி டு டிசைபிள், இதுதான் இயேசுவினுடைய அழைப்பு. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் சீடர்களாயிருந்து மிகுந்த கனி தந்து சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இன்னைக்கு இதுக்குத்தான் கடவுள் இன்னைக்கு வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். விதையை விதைக்கிறவன் விதைக்க போகிறாருங்க. எங்கே விதைக்கணும் நல்லா தெரியும். ஒரு விதையை விதைக்கிறவன் விதையை வேஸ்டாக்க மாட்டாங்க, ஏன்னா விதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பொக்கிஷம். அந்த விதையை அவங்க எவ்வளோ பாதுகாத்து எவ்வளவு அவங்க பக்குவப்படுத்தி அந்த விதையை விதைக்க போகிறாங்க. அப்போ விதையை விதைக்கிற பொழுது விதைக்கக்கூடிய நிலமானது முதலில் பண்படுத்தப்பட வேண்டும். அந்த நிலம் பண்படுத்தப்பட்டு அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட இடத்துல தான் இந்த விதைகள் விதைக்கப்படும். இது நம்ம எல்லோருக்குமே புரிந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவன் எங்கே போய் விதைக்கிறான்? அவன் பாறையில் விதைக்கிறான், முச்செடிகளில் விதைக்கிறான், வழியோரத்தில் விதைக்கிறான். ஒரு அறிவுள்ள ஒரு விவசாயி இப்படி விதைப்பானா? தன்னுடைய விதை வழியோரம் விழுந்தால் என்ன ஆகும் என்று அவனுக்கு தெரியாதா? முச்செடிகளில் விழுந்தால் என்ன ஆகும் என்று தெரியாதா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, விதைக்கப்பட்ட விதைகள் ஆங்காங்கே விதைக்கப்பட்டது, வழியோரம் விதைக்கப்பட்டது, முச்செடிகளில் விதைக்கப்பட்டது. பாருங்கள், இது இதனுடைய கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி கடவுள் செய்கிறார்? கடவுள் தான் இப்போ விதைக்கிறவர், அவர் தான் விதைக்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அவர் இப்படி ஒரு அறிவற்ற செயலை செய்வாரா? அப்படி செய்வதாக வேதம் சொல்லுகிறதே. நம்ம இதை சிந்தித்து பார்க்கிற போது ஆண்டவர் இந்த விதைகளை எல்லாம் எல்லா பக்கமும் விதைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் செயலாற்றுகிறார் என்பதை இந்த விதையின் ஓமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை மார்க்கன செய்தி 16:15 நம்ம பார்க்குறோம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பாருங்கள், உலகெங்கும் சென்று உலகத்தில் போய் நல்ல மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போய் நீ இந்த நற்செய்தி அறிவி, இல்லை உலகெங்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே நன்மையான இடங்களும் உண்டு, தீமையான இடங்களும் உண்டு, ஆண்டவருக்கு எதிரான தலங்களும் உண்டு, ஆண்டவருக்கு சார்பான தலங்களும் உண்டு. நீ எதையும் பிரித்து பார்க்கக்கூடாது. நீ எல்லா இடங்களிலும் இந்த இறைவார்த்தை அது பரப்பப்பட வேண்டும், அது அறிவிக்கப்பட வேண்டும். பாருங்கள், அந்த ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த விதையின் உண்மையில் அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். விதை விதைக்கப்படாத இடமே இருக்காது, விதை விதைக்கப்படாத இடமே இருக்காது இந்த உலகத்தில். எல்லா இடங்களிலும் அவர்கள் விதையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய தளத்திலிருந்து தான் இன்றைக்கு அதற்கான முடிவானது வைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்டவருடைய நிலையிலிருந்து அல்ல. ஏன் இவர் விதையை இப்படி விதைத்தார் என்ற கேள்வி இங்கே எழுப்பப்படவில்லை. அந்த விதை விதைக்கப்பட்ட அந்த நிலங்கள், அந்த இடம் எப்படி தன்னுடைய பதிலை கொடுத்தது அந்த விதைக்கு? அந்த விதையை அது ஏற்றுக்கொண்டதா
அல்லது அதை 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 எதிர்த்து தள்ளியதா, அதை அது விளைய முடியாதபடி செய்ததா, அந்த நிலத்தினுடைய தன்மை. இன்றைக்கு நாம் எல்லோருமே அந்த நிலங்களாக இருக்க சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கு கடுமையான முச்சடிகள் நிறைந்த ஒரு தளமாக நான் இருக்கிறேனா அல்லது நீ இருக்கிறாயா சிந்தித்து பார்க்கணும். அல்லது வழியோரம், எல்லாருக்கும் நம்ம வேதம் சொல்லுவோம், எல்லாருக்கும் நம்ம நல்லதை சொல்லிவிடுவோம், ஆனால் நான் என்னில் தன்னிலையிலே கடுமையானவனாக இருக்கிறேன். அதுதான் அந்த வழியோரம். மக்கள் நடந்து செல்கிற வழித்தடங்களில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இப்படி நம்முடைய நிலையை உணர முடியாத ஒரு நிலை, பாறை மீது விழுந்த விதைகள். பாருங்கள், விளைந்தது, ஆனால் அது வேரோட்டம் ஓட முடியாததுனால அது காய்ந்து போனது. அப்போ நாமும் கூட பலரே இந்த நிலைக்குள்ளே தான் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். வேதத்தை நாம் கோயிலுக்கு போகிறோம், கேட்குறோம், எல்லாமே கேட்குறோம். வி ட்ரை டு லிவ். கொஞ்ச நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அதை வாழ்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறோம். அதில் சில பிரச்சனைகள் வருகிற போது நம்ம என்ன செய்கிறோம், அதை விட்டு விடுகிறோம். அதில் ஜெப வல்லமை இல்லாததுனால காய்ந்து போகிறோம். இப்படி பல்வேறு தளங்களிலே நாம தான் சரியான ஒரு நிலையில் இருக்கிறோமா என்பதை அறிந்து புரிந்து செயலாற்ற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இரண்டாவது வாசகத்தில் நமக்கான அந்த ஆழத்தை பவுலடியார் கொடுப்பதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த அதனுடைய முன்மொழி பாருங்க, கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் அந்த மீட்பை கண்டுகொள்ள காத்திருக்கிறதாம். அதைத்தான் அவர் சொல்றாரு, இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதில் 21வது இறைவசனம் பாருங்க, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு, எது இந்த படைப்புகளில் அனைத்துமே பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அது அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரினுடைய விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. இப்போ ஒரு மரம் மோட்சத்துக்கு போகணும்னு விரும்பலாமே, அதுக்கு விரும்ப முடியாது, ஏன்னா அது படைத்தவருடைய திட்டம். அது அந்த திட்டத்தின்படி அது அப்படியே இருக்கிறது, அது தன் செயலை செய்துட்டு அப்படியே இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறாரு, எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அதற்கு கூட ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது. ஒரு செடிக்கும் ஒரு மரத்துக்கும் ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது. படைப்பினுடைய பொருட்களுக்கு விலங்குகளுக்கு எதிர்நோக்கு இருக்கிறது. இன்றைக்கி நிறையா நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி விலங்குகள் எல்லாம் காட்டுக்குள்ளே ஒரு சட்டம் இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சட்டத்தை இப்போ தான் நம்ம யூடியூப்லாம் வரும்போது சில காட்சிகளை எல்லாம் பார்க்குற பொழுது நமக்கே விந்தையாக இருக்கிறது. ஒரு விலங்கு தன்னுடைய இரையை தேடி அலைகிற போது அங்கே ஒரு மானை பார்க்கிறது. அந்த மானை அடித்து கொண்டு தின்று விடலாம் என்று ஓடி வருகிற போது அந்த மான் குட்டி தன்னுடைய குட்டியை ஈன்று கொண்டிருக்கிற நேரம். இப்படி ஒரு சிங்கம் வருவதை பார்த்து அது தன் குட்டியை போட்டுவிட்டு வேகமாக ஓடிவிடுது. அது ஓடிய நிலையில் இந்த குட்டி பரிதவித்து எழுந்து கூட நிற்க முடியாத ஒரு நிலையில் அந்த குட்டி பரிதவிக்கிறது. இந்த சிங்கத்துக்கு தன்னுடைய இரை மிகவும் எளிதாக, அதுவும் ரொம்ப டேஸ்டாக. நம்மளாக இருந்தால் கடைக்கு போனால் என்ன கேட்போம், நல்ல முத்துன ஆட்டுக்கறியா குடியா அப்படின்னா கேட்போமா, எலசா போடுன்னு கேட்போம். மனுஷனுடைய எண்ணம் அப்படி தான், எலசா போடு, நெஞ்சு கறியாக போடுன்னுவோம். அதுக்கு எலசா ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதுக்கு விருப்பமான விஷயமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த விலங்கு அதை செய்யவில்லை. அந்த குழந்தையை அது காப்பாற்றுகிறது, அதுக்கு தெரிகிறது. அப்போ அதுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற ஒரு சட்டம், கடவுள் படைக்கிற போது அதற்குள்ளே வைத்த ஒரு அன்பு நிலை, அது இந்த இந்த கட்டத்துக்குள்ளே வரல. பாருங்க, அந்த அந்த குட்டி மானை கொல்ல விரும்பாத அந்த விலங்கு அதை தடவி கொடுத்து பாதுகாக்கிறது. இது ஒரு வீடியோ இல்லை, இது மாதிரி பல அடையாளங்கள் நமக்கு காட்டுக்குள்ளே நடக்கிற சட்டங்கள் வித்தியாசமானது என்பதை வெளிப்படுத்துகிறது. நாட்டுக்குள்ளே வாழ்கிற நமக்கு தான் இன்றைக்கி சட்டங்கள் தேவைப்படுகிறது. அந்த காட்சிகள் கூட பாடமாக நமக்கு அமைகிறது. அதனால தான் சொல்கிறேன், படைப்பு படைப்பு என்று சொல்கிற பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய அடையாளம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு எதிர்நோக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என் அன்பு பிள்ளைகளே. அது அப்படியெல்லாம் எல்லாம் இப்படி எதிர்நோக்கி காத்திருக்கிற பொழுது மானிடராக இருக்கிற நமக்கு மட்டும் எந்த ஒரு எதிர்நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருப்பாரா? ஆண்டவர் அதுக்குத்தான் இதோ நமக்கு சொல்கிறாரு, இதோ முன்மொழியாக வைக்கப்பட்ட வார்த்தைகள், கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளைகள், இந்த ஆவலை நம்ம இதயத்தில் வைத்து நாம் என்ன செய்யணும், அந்த பேராவலை நிவர்த்தி செய்கிற அந்த ஒரு நல்ல ஒரு வெற்றியின் சாட்சியாக மாறணும். கடைசி வார்த்தை 23 பவுலடியார் சொல்கிறாரு, படைப்பு மட்டுமல்ல முதல் கொடையாக தூயாவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும்
நமக்கு முதல் முதல்ல குழந்தை பிறந்த உடனே கத்தோலிக்க திருஅவையில் கிடைக்கிற மிகப்பெரிய அற்புதமான அடையாளம் இதுதான். இதை எத்தனை பேர் மாற்று சொல்லி கொண்டிருந்தாலும் நீங்கள் மாறக்கூடாது. ஏன்னா இந்த பவுலடியாருடைய வார்த்தையை நிறைவு செய்கிற ஒரு அற்புதம் எங்கே இருக்குது தெரியுமா? கத்தோலிக்க திருஅவையில் ஒரு குழந்தை பிறந்து ஒரு மாதத்திலேயே அந்த குழந்தையை ஒரு தாய் தந்தை அவருடைய ஞான பெற்றோர் தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு போகிற பொழுது அந்த குழந்தைக்கு முதல் கொடையாக கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாத அபிஷேகம் தூயாவியானவர். இது வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வார்த்தை முதல் கொடையாக தூயாவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் என் உடலை எதுவும் பிரிக்கக்கூடாது இந்த உலகத்தை விட்டு அப்படின்னு நினைத்தா நீ எதிர் கிறிஸ்து. ஆண்டவருக்காக நான் எதையும் இழந்து என்னுடைய அந்த இயல்பை, என்னுடைய உள்ளார்ந்த அந்த படைப்பினுடைய திட்டத்தை என் கடவுளோடு நிறைவு செய்வேன் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருக்குள்ளே வாழுகிற சிந்திக்கிற பிள்ளைகளுடைய நிலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் தலங்களில் அநேக காரியத்தை விதைத்து உங்களையும் என்னையும் கூட ஒரு விதையாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார். விதைகளே சாட்சிகள், விதைகளே சாட்சிகள். நீங்களும் நானும் விதைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு புறத்தில். நிலங்களாக இருந்து நாம் சிந்தித்தால்தான் நீயும் நானும் விதையாக ஒரு இடத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நான் விதைக்கப்பட்ட இடத்திலே நான் பூத்து குலுங்க வேண்டும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும் என்று நான் உணர முடியும், நீங்களும் உணர முடியும். இந்த உணர்தல் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் படைப்பே பேராவலோடு காத்திருக்கிற அந்த எதிர்நோக்கை நீங்களும் நானும் உள்ளத்திலே வைத்து பயணிக்க வேண்டும். ஆகவே வாழ்வினுடைய தலங்களை இழந்து விடாமல், வாழ்வினுடைய தலங்களை மீண்டுமாய் நம்ம மீட்டெடுத்து நம்மளுடைய இயலாமைகளை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக வைத்துவிட்டு ஆண்டவருக்காக நான் எதை சாட்சியாக மாற்றி தருவேன் என்பதை உள்ளத்திலே உணர்ந்தவர்களாய் பயணித்து சாட்சியாய் மாறுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களோடு பயணித்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மாற்றிப்படுத்துவார். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. உவப்புடன் ஏற்பாயன் இறைவா,
உனக்கென தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா பலியென என்னை நான் தருகின்றேன் பலியென என்னை நான் தருகின்றேன் உன் பதம் மலர்பணிந்து மகிழ்கின்றேன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி ஏறலும் உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். அவரது உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மை ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் திருமணம் என்று நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டிரு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முத திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்புகழ்ந்தெத்து வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே விதைக்கிறவராக நம் மத்தியில் வளம் வந்து கொண்டிருக்கிறவர். நம்மையெல்லாம் விதைகளாக விதைக்கிற ஆண்டவர். இவரை முன்வைத்து நாம் வெற்றியோடு பயணிக்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா, நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் மலர நீர் செய்விராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இயேசு ஆண்டவருடைய துணையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.